ஜனாசா எரிப்புக்கு எதிராக ஹேமாதகமையில் தேரர்களுக்கிடையில் நடந்த போட்டியில் ரத்ன தேரருக்கு வெற்றி. தொற்றுக்குள்ளான 46 நாள் குழந்தை உயிரிழப்பு, உடல் தகனம் செய்யப்பட்டது. கொரோனா மரணப்பட்டியல் 165 உயர்வு. கொழும்பு வள்ளவத்தையில் 12 பேருக்கு கொரோனா தொற்று. மேல்மாகாண பாடசாலைகள் மீள ஆரம்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை இறுதி முடிவு. 800 வருடங்களுக்கு ஒரு தடவை வானில் விசேட கிரகங்களை கண்டுகொள்ள வாய்ப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஜனாசா எரிப்புக்கு எதிராக நேற்று ஹேமாதகம தும்புளுவாவ பிரதேசத்தில் கபன்துணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடராக நடைபெற்று வரும் இப்போராட்டத்தின் ஒரு அங்கமாக ஹேமாதகம பிரதேசத்தில் தும்புளுவாவ பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து கொரோனா சட்டவிதிகளை பேணிய நிலையில் கபன்துணி கட்டப்பட்டதோடு சுலோகங்களை ஏந்தியவாறு அமைதி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஞானசார தேரருக்கும் அத்துரலிய ரத்ன தேரருக்கும் இடையே நடந்த தேசிய பட்டியல் இழுபறியில் இறுதியாக அத்துரலிய ரத்ன தேரர் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல்கள் ஆணையகம் நேற்று வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானியில் அபே ஜனபால கட்சியின் தேசிய பட்டியல் எம்பியாக அத்துரலிய ரத்ன தேரர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யூஎன்பியின் தேசிய பட்டியல் எம்பியார் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தொற்றுக்குள்ளான 46 நாள் குழந்தையொன்று இறந்துள்ளதாக லேடி ரிட்ஜ்வே மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இக்குழந்தை இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக இறக்கும் 2வது குழந்தையாகும். டிசம்பர் 8ஆம் திகதி அதே மருத்துவமனையில் 20 நாட்கள் கொண்ட குழந்தை கோவிட்-19 உயிரிழந்தது அறிந்ததே. இக்குழந்தை கோவிட் தொற்று இருந்ததாகவும் மரணத்திற்கான காரணம் நிமோனியா காய்ச்சல் என்றும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. உயிரிழந்த குழந்தையின் உடல் நேற்று மாலை பொரெல் நகரத்தில் தகனம் செய்யப்பட்டது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியிருந்த நிலையில் மேலும் 5 உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதனை உறுதிப்படுத்தியதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியிருந்த நிலையில் மேலும் 5 உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதனை உறுதிப்படுத்தியதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அகலவலத்தை பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய நபர் ஒருவர் சுகையினம் காரணமாக கடந்த 11ஆம் திகதி அகலவலத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். இதன்படி கொரோனா தொற்று மற்றும் அதிக இரத்த அழுத்தமே இவரின் உயிரிழப்புக்கு காரணமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மங்குன பகுதியைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண்ணொருவரும் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் கடந்த 15ஆம் திகதி தனது வீட்டிலேயே உயிரிழந்துள்ளதாகவும் கொரோனா தொற்று அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் என்பனவே அவரின் மரணத்திற்கு காரணமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய ஆணொருவரும் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சிறுநீரக பாதிப்பு மற்றும் கோவிட் நிமோனியா என்பனவே அவரின் உயிரிழப்புக்கு காரணமாகும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மகரகமை பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒருவரும் உயிரிழந்துள்ள நிலையில் கொரோனா நியூமோனியாவே அவரின் மரணத்திற்கு காரணமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கம்பகா வத்துப்பட்டி வலை பகுதியைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண்ணொருவரும் நேற்று உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்று மற்றும் சிறுநீரக பாதிப்பு என்பனவே அவரின் மரணத்திற்கு காரணமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 165 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஆறு வெள்ளவத்தை பகுதியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளவத்தை பகுதியில் இன்று 300 PCR பரிசோதனைகள் உட்பட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 12 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகரசபை பொது சுகாதார திணைக்களத்தின் வெள்ளவத்தை சுகாதார வைத்திய அதிகாரி
வைத்தியர் ஸ்ரீபிரதா உறுதிப்படுத்தினார். மேல்மாகாணத்தில் பாடசாலைகளில் மீள ஆரம்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். நான் சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை நிபுணர்களை சந்தித்து கலந்துரையாடினேன். அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு என்ன செய்வதென்று எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளோம் என அமைச்சர் தெரிவித்தார். இன்று இரவு வானில் விசேட கிரகங்கள் ஒன்று சேர்வதை கண்டுகொள்ள முடியும் என வானியல் நிபுணர் அனுரஸ்ரீ பெரேரா தெரிவித்துள்ளார். வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் இவ்வாறு ஒன்று சேர உள்ளன. இது மிகவும் அரிய சந்தர்ப்பமாகும். மாலை 6:45 மணியளவில் இதன் உச்சநிலையை கண்காணிக்க முடியும். 800 வருடங்களுக்கு ஒரு தடவை இவ்வாறு கிரகங்கள் ஒன்று சேர்கின்றன. இதனை வெற்று கண்களால் பார்க்க முடியும். அதேபோல் தொலைநோக்கி ஊடாகவும் பார்க்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் முத்திரை.